சங்கீதம் 127 மூன்றாவது வாக்கியம். நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அவர் தமக்கு பிரியமானவனுக்கு அயர்ந்த நித்திரை அளிக்கிறார். பிதா வந்து தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரா, ஒரு நல்ல நித்திரையை கொடுக்கிறார் அப்படின்னு. இந்த வார்த்தைய பொதுவா இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் எதுக்கெல்லாம் போதிப்பாங்க தெரியுமா? ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், செத்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு ஊழியக்காரனோ அல்லது கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாராச்சும் ஒரு ஆள் இறந்த பிறகு அவங்க சொல்றது எப்படி இருக்கும்னா, இந்த வாக்கியத்தை கொடுப்பாங்க, அந்த பிரதர் இறந்துட்டாரு, அந்த சிஸ்டர் இறந்துட்டாரு, ஆமாங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவங்களுக்கு அயர்ந்த நித்திரையை அளிக்கிறார். அந்த சொல்லுக்கு அவங்க அந்த சம்பந்தப்படுத்துற வாக்கியத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த சங்கீதம் 127 பாத்தீங்கன்னா அங்க முழுசா என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அந்த தகப்பனால் தான் நடக்கிறது. எப்படி நீங்க கஷ்டப்பட்டு எதை செஞ்சாலும் இங்கிலீஷ்ல இருக்கு சென்ஸ்லெஸ். சென்ஸ்லெஸ்னா அது வந்து யூஸ்லெஸ், ரெண்டு வேர்டு இருக்கு, அது பிரயோஜனமற்றது, அது உணர்வற்ற ஒரு விஷயம். 127:3 சொல்லுது, நீங்க அதிகாலையிலே எழும்பி, அதிகாலையில் எழும்புறத தப்பு நான் இந்த இடம் சொல்லியிருக்கு இல்ல, நிறைய நேரங்கள்ல மனிதன் இந்த பூமியிலே வாழும் போது முகம் கொடுக்கிற காரியங்கள்ல ஒண்ணு பண விஷயம். பணம் ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டா பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம், சாப்பிடணும், வாழணும். அதனால என்ன பண்ணுவான் மனுஷன், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். அந்த பணம் சம்பாதிக்கிற விஷயம், வியாபாரம் பண்ற விஷயம், வேலை செய்யற விஷயம் நல்லது. ஏனென்றால் வேலை செய்வது பிதா ஆதாமை ஏற்படுத்திய போதே அவனை வேலை செய்கிறவனா ஏற்படுத்தினார். ஆனா ரெண்டு விதமானது இருக்கு. அவன் வந்து பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி தோட்டத்தை பண்படுத்துற வேலை செஞ்சதையும், பழத்தை சாப்பிட்ட பின்னாடி அவன் வேலை செஞ்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க அவருடைய பிள்ளை என்று அறிகிற உணர்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச வேலை செயற்பாடுகளுக்கும் இப்ப நீங்க உழைக்கிற விதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த நாட்கள்ல அவர் அறிகிறதுக்கு முன்னாடி கவலைகளாலும் காரியங்கள் எப்படி ஆகுமோன்னு நினைச்சி கடல்லதான் வாழ்ந்துகிட்டே வேலை செய்யறது பொத்தலான பையில போடப்பட்டது போலவே பணம் எல்லாம் போயிட்டே இருக்கும். ஓவர்ஃப்ளோ இருக்காது, நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். ஆனால் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த ஆனால் ஏன்னு பிறகு சொல்றேன், இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம ரொம்ப வாரி கவலையில, இந்த சொல்வாங்கல்ல சுய புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி டயர்ட் ஆகி களைப்படைந்து வேலை செய்யற ஒரு வாழ்க்கை. ஆனா ஆனால் சொன்ன அது என்னன்னா, இது அந்த தோட்டத்துல அவன் பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சந்தோஷம், ஒரு இளைப்பாறுத. நைட்ல ரெண்டு பேரும் தூங்குறாங்க, யார் தூங்குறா சந்தோஷமா? அவரே அப்பா நான் அவர் குமாரன் என்ற உணர்வுல வேலை செஞ்சவனும் தூங்குறான், தோட்டத்துல பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடி இருந்த அனுபவம் உடையவனும் தூங்குறான். ஆதாமே வாழ் சம்பவத்துல அதை ஒப்பிட்டு சொல்றேன், பழத்தை சாப்பிட்ட பிறகு தோட்டத்தை விட்டு போன பின்பும் தொழில் செய்கிற அனுபவம் உள்ளவங்களும் இன்னைக்கு இருக்காங்க, அப்படி டயர்டாகி இருக்கிறவங்களும் தூங்குறாங்க. ஆனா ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது. இந்த கனப்படுத்துற கலாச்சாரம், இந்த வேல்யூஸ் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல,
என்ன வேல்யூஸ், பிரசன்ஸ், டிவைன் பிரசன்ஸ், அவருடைய முகம், கல்ச்சர் ஆஃப் ஆனரிங், கனப்படுத்தல், ரிலேஷன்ஷிப், உறவுகள், ஜெனரோசிட்டி, உதாரத்துவமாய் கொடுத்த இந்த இருதயத்தை சுமந்தவங்க இரவுல தூங்குற நித்திரை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கலாச்சாரத்தில பெருமதிப்பை சுமந்தவங்க, இந்த கலாச்சாரத்தினால் தன்னுடைய இதயத்தை வடிவமைத்தவங்க தூங்கும் போது இரவுல பதறுதலோடு தூங்க மாட்டாங்க. நீங்க இருக்கிறீங்களா அல்லது இத பாக்குறவங்களா இருக்கலாம், நீங்க எப்படி தொழில் புரியுறீங்க, எப்படி உழைக்கிறீங்க, காலையிலே ஆனோன்ன எழுமுனோனே கவலை, அதனால காலையிலே அதிகாலையிலே எழும்பி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, வேலைக்கு ஓட வேண்டியதா இருக்கு, அது செய்யணும், இது செய்யணும், எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு ஓடுறோம். சரி, ஓடுனீங்க, நைட் என்ன பண்றீங்க, லேட் நைட், குடும்பத்துல பிள்ளைகள் மனைவி எல்லாம் தூங்கின பிறகு வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு, காலையில அவங்க எழும்புறதுக்கு முன்னாடி ஓடிட்டு நைட்ல அவங்க தூங்கின பிறகு வர வேண்டியதா இருக்கு. விரல் எல்லாம் ரொம்ப டயர்டாகி மனதெல்லாம் களைப்படைந்து கவலையில என்ன பிசினஸ் பண்ணாலும் வாய்க்க மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா, நீங்க அவரை சார்ந்து நீங்கள் காரியங்களை செய்யாம உங்க கவலையை சார்ந்து காரியங்களை செய்யுங்க. அவர்தான் தேவை என்ற ஒரு ஒரு விஷயத்துல இருந்து காரியங்களை செய்யாம என் தேவைகளை நான் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்துல இருந்து செய்றீங்க. வேதம் தெளிவா சொல்லுது, முதலாவது அவருடைய நீதியையும் ராஜ்யத்தின் நீதியையும் தேவராஜ்யத்தையும் அதன் நீதிய தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூடப்படும். தேவராஜ்யம்னா என்ன, அது பவுல் அழகா சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. இந்த புசிப்பும் குடிப்பு என்ற ஒரு காரியத்துல கஷ்டப்பட்டு ஓடுறவங்க காலையிலேயே எழுப்பி நைட் வரைக்கும் மிட் நைட் வரைக்கும் வேலை செய்யணும். ஆனா இந்த நபர், இந்த பிரியமானவன் என்ற நபர் எப்படி அறிஞ்சிருக்கான், அவன் தேவனுடைய நீதி, பழைய ஏற்பாட்டுல நாம் நீதிமான் என்ற ஒரு உணர்வுல இருந்தோம், ஆபிரகாம் நீதிமான், தாவீது நீதிமான், இவங்கெல்லாம் நீதிமான். புதிய உடன்படிக்கையில இயேசு சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இன்றைக்கு நானும் நீங்கள் அவருடைய நீதிமான்கள் அல்ல, நாங்கள் அவருடைய நீதி. நாம் இன்னைக்கு பரிசுத்தவான்கள், அவருடைய பரிசுத்தமே நாம் தான். உதாரணத்துக்கு கமாண்டுக்கும் டிமாண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, எது எதுக்கு, கமாண்டுக்கும் டிமாண்டு. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தரா இருங்கள் என்று அவர் சொன்னது டிமாண்ட் இல்ல, அது கமாண்ட். இப்ப அவர் வந்து வெளிச்சம் உண்டாவதாக என்று அப்படி சொன்னோடனே அது என்ன ஆயிடுச்சு, வெளிச்சம் வந்துட்டு. அன்னைக்கு சொன்னது இன்ன வரைக்கும் அது எப்படி இருக்கு, சூரியன் உண்டாவதாக கமாண்ட், சந்திரன் உண்டாவதாக, அந்த கமாண்ட் வந்து இன்னைக்கும் சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு. சொன்னோட அது நடந்துட்டு தானே, லேட்டா நடந்துச்சா? அதே மாதிரி அவர் சொல்றாரு, நீ என்னுடைய நீதி அப்படின்னு சொன்னோட நீங்க யாரா ஆயிட்டீங்க, இன்னைக்கும் நீங்க சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கீங்க, நீங்க நீதி. நீங்கள் நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தர், பரிசுத்தரா இருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது கமாண்ட் பண்ற. நீங்க டிமாண்ட்னால உண்டாக்கப்பட்டவங்க அல்ல, கமாண்ட் தான். இப்ப இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் அவருக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொன்ன நீங்க யாருன்னு உணரப்படணும். இருதயம், நான் பிரியமானவர், எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் பிரியமானவர்கள் என்று உணர்வு இருக்கணும். அன்றைக்கு ஆதாம் பழத்தை சாப்பிட்ட போது அவர் ஆதாம விட்டு போயிருந்தாரா, அப்பவும் ஆதாமோட தான் இருந்தார், கைவிடல. இவன் தான் அவரை விட்டு பிரிஞ்சு போய் பயந்து போனான். இயேசு சிலுவைக்கு வந்த போது கூட பிதாவையும் கரத்தில் நான் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு நெருக்கமா பிதா இருந்தார், இயேசுவை கைவிடல சிலுவையில பிதா.
நிறைய பிரசங்கங்கள்ல சொல்லுவாங்க, பிதா வந்து இயேசுவை கைவிட்டார் அப்படின்னு. ஒரு பொய்ய பல வருஷமா நம்பிக்கிட்டே இருக்காங்க, யாரோ செஞ்ச ஒரு போதனை. சரியா வேதத்தை அந்த வாக்கியங்களை வச்சு பார்த்தா, பிதா எப்படி அன்றைக்கு நெருக்கமாய் ஆதாமுக்கு இருந்தாரோ, அதே மாதிரி இயேசு இரண்டாம் ஆதாமாக இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது ஆதாமை தான் பிரதிநிதப்படுத்துகிறார். அந்த நேரமும் பிதா அருகில தான் இருந்தார். ஆனாதான் இயேசு சொல்றாரு வேதத்துல, இந்த பூமியில வாழும் போது ஒரு இடத்துல நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். இந்த பிதா என் கூட இருக்கிறார், ஐ எம் எ சன் ஆஃப் காட் என்ற உணர்வுல இருக்கிறவங்க எல்லா சூழ்நிலையிலையும் நான் அவருக்கு பிரியமானவர் என்று அறிந்திருப்பாங்க. ஆனாதான் இயேசு அதை அறிந்திருந்தபடியினால் அவருக்கு சத்தம் வருது, இவரின் நேச குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கு. நீங்க எல்லாருமே அவருக்கு பிரியமான பிள்ளைகள். களைப்படைந்து வேலை செய்யாதீங்க. டயர்டாகி அப்படியே ஓடி ஓடி வேர்க்க 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 அப்படியே பதறி 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 ஏதாச்சும் செய்யணும். அப்படி செய்யற தொழில் உங்க காலத்துல கூட அது நினைச்சிருக்காது. உங்க பிள்ளைகள் அதன் பலனை சாப்பிட முடியாது. ஆனா அவருக்கு பிரியமானவன் என்ற அந்த இளைப்பாறுதலின் இருதயத்தில் சந்தோஷம், நான் அவருக்கு பிரியமானவன், எப்படிப்பட்டவனா, நான் அவனுக்கு பிரியமானவர் என்ற உணர்வுல நீங்க இருக்க ஆரம்பிச்சுட்டீங்க. எந்த சூழ்நிலை நீங்க முகம் கொடுத்தாலும் பதறமாட்டீங்க. பழையாட்டில நீதிமான் பதறான்னு இருக்குதுவங்க, நீதிமானே பதற மாட்டான்னா நீதியா இருக்கீங்க. அப்ப பதறுதல்னா நீங்க என்ன கேப்பீங்கன்னா, பதறுதல்னா என்ன அப்படின்னு கேப்பீங்க. கவலைனா என்ன? ஒருவேளை இந்த வாக்கியத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களை பார்த்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த சமுதாயத்துல இருக்கிற சிதைந்து போன சாயல் இருந்து வெளிப்படுகிற நபர்களை போல நீங்க ஓடி 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 டயர்டாகி குடும்பத்தையும் கவனிக்காதபடி உழைச்சி ஒண்ணுமே செய்ய போறது இல்லைங்க. அவருடைய இளைப்பாறுதலில் இருந்து வேலை செய்யணும், பிசினஸ் பண்ணணும். இந்த வசனம் இருக்குல்ல, அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அதுல அர்த்தம் என்னன்னா, அவர் யார நேசிக்கிறாரோ, நான் அவருக்கு பிரியமானவர் என்று யாரெல்லாம் உணர்ந்திருக்கீங்களோ, நீங்க தூங்கும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த கவலையில அப்படி பதறுதலோடு இருக்கிறவங்க தூங்க மாட்டாங்க. தூங்குற நேரமும் குறைவாயிருன்னா தூங்குற நேரமும் ஏதாச்சும் காசு சம்பாதிக்கலாம், ஏன்னா அவ்வளவு பதற்றம். ஆனா இந்த வார்த்தை சொல்றது, நீ தூங்கினாலும் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்புட சம்பவம் பார்த்துக்கிட்டே வந்தோம். அல்ல பாத்தீங்கன்னா, யோசேப்புட வாழ்க்கை சிறைச்சாலையில போடப்பட்டாலும் அவன் தூங்குறான். ஆனாலும் அந்த அனுபவத்தை நாங்க எப்படி இருக்கலாம், தூங்குற மாதிரி தூங்குறான். அவன் காலத்துல அவன் பெருசா ஒன்னும் செய்யல, ஆனா அவன் கொண்டு வந்து அவன் சிங்காசனத்தை வைக்கிறார். புரிஞ்சுச்சா? ரொம்ப கஷ்டப்படல. அதே மாதிரி இயேசுவை பாருங்களேன், அந்த காற்றையும் கடலையும் அனுபவத்துல தூங்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் முடிச்சிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் கவலை பதற்றம், அதுதான் செத்துருவானு. ஆனா இவருக்குள்ள இளைப்பாறுதல் இருக்கப்படினால் அவருக்கு தெரியுது, முன்னாடி இருக்கிற புயல் தன்னை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாது. நான் அவருக்கு பிரியமான மகன் என்று இயேசு உணர்ந்திருக்கிறார். அந்த சத்தம் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன்னு கேட்கப்படினால எந்த சூழ்நிலை முன்னாடி இருந்தாலும் அவருக்கு தெரியும், இங்க நான் வந்து தூங்குறபடினால, இங்க யாரு புயலை அடக்கி தூங்குறாங்களோ அவங்க தான் முன்னாடி இருக்கிற புயலை தூங்க வைப்பாங்க. இங்க இளைப்பாறுதலோட இருக்கீங்களா? உங்க முன்னாடி எந்த சூழ்நிலையும் புயல் மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் தூங்கிருங்க. அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ஓடி ஓடி எதுவும் செய்யாதீங்க. அவருடைய பிரசன்னத்துல இருந்து இயங்குங்க. எந்த ஒரு சிறந்த தேவ மனிதர்களை கேட்டாலும், இத்தனை வருஷ காலம் இத்தனை மாச காலம் முடிய வேண்டியதை நீங்க எப்படி இவ்வளவு குறுகிய காலத்துல முடிக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அவருடைய பிரசன்னத்தை நாங்க இருக்க கத்துக்கிட்டோம்,
அது 3 மாசத்துல முடிய வேண்டியது 3-4 முடியுதுங்க அப்படின்னு. ஆனா அதான் சொன்னார் மரியாதை பாரு, மார்த்தால் மரியாதை சம்பவத்தை, இவள் என்னை விட்டு எடுப்படாத, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிஞ்சு. மார்த்தால் அப்படியே பதறிக்கிட்டு தூக்கத்தை எல்லாம் தொலைச்சிட்டு இருந்தா, ஆனா மரியாதோ தன்னுடைய சரியான பங்கை தெரிஞ்செடுத்தான். அவர் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், காலையில எழும்பி ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்காதீங்க. இங்க இழைப்பாறுதல் இருந்துச்சுன்னா நீங்க செய்கிற வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க நித்திரையிலும் உங்கள் வியாபாரத்தின் பெருக்கம் கூடிக்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதம். ஷாலோம்.